அப்போ எல்லாமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நீ சொல்லும் பொழுது அந்த சமன்பாடு கிடைக்கும். அப்போ இந்த சமன்பாடு கிடைக்கும் பொழுது என்னென்னா மனதினுடைய ஒரு கிரிப்பில் இருந்து நம்ம விடுபட்டோம். அப்போ நோக்கமே என்னென்னா மனதினுடைய கிரிப்பில் இருந்து விடுபடணுங்கிறது தான். அந்த தீர்வு எல்லாமே மனசுக்குள்ளே தான் ஏற்படுது. இந்த மனதில் உள்ள விடுதலை தான், மனதில் உள்ள ஒரு கிரிப்பு போகணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கம். எல்லா சாதனைகள் எத்தனை விதமான ஆன்மா அனுபவ சாதனைகள் எல்லாமே இருக்குது, எல்லாமே நோக்கம் வந்து இதுதான். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய மனதினுடைய கிரிப்பிலிருந்து மனதினுடைய பிடியிலிருந்து விடுபட வச்சிடும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ நமக்கு நான்னு சொல்லி நமக்கு ஒரு உணர்வு நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே நான்கிற உணர்வு இருக்குது. இப்போ இந்த நான்கிற உணர்வு வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஆன்மாவை நம்ம வந்து ஃபீல் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம நான்கிற உணர்வை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த நான்கிற உணர்வு எங்கேருந்து வருது? இப்போ நமக்கு வந்து நல்ல தூக்கம், கனவே இல்லாத தூக்கத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நமக்கு அங்கே நான்கிற உணர்வு இருக்கா? நிச்சயமாக கிடையாது. கனவுல நமக்கு நான்கிறது இருக்கு. நம்ம இப்போ நம்ம விழிச்சிருக்கிறோம், இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்கு. இப்போ இந்த கனவுக்கும் நம்ம நனவுக்கும் இடையில எது காமன் ஃபேக்டரா என்ன இருக்குன்னு சொன்னா நம்முடைய தாட், நம்முடைய சிந்தனை தான் அங்கே இருக்கு. அப்போ இந்த சிந்தனை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான்கிற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த நான்கிறது எங்கேருந்து வருதுன்னு சொன்னா அந்த சிந்தனையிலிருந்து தான் அந்த நான்கிறதே வருது. இந்த சிந்தனையே இல்லை, நான்கிறது இல்லை. நல்ல தூக்கத்தில் நான் கிடையாது. அதே மாதிரி நல்ல ஒரு தியானம் பண்ணி சமாதி நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னால், சிந்தனை இல்லாத நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கேயும் இந்த நான்கிற உணர்வு கிடையாது. அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நம்முடைய சிந்தனை வருதோ அங்கெங்கெல்லாமே இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த சிந்தனை தான் என்ன பண்ணுன்னு சொன்னால் நான்கிறதை கிரியேட் பண்ணுது. அந்த நான்கிறதை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமே நம்முடைய சிந்தனை தான். ஏன்னா அந்த சிந்தனையினுடைய இயக்கமே எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு இதை புரிய வைக்கிறதுக்காக அது ஏதோ ஒன்று பண்ணுது. சிந்தனைங்கிறதே வந்து சிந்தனை வந்து நீங்கள் விளங்கிட முடியும். எதையுமே விளங்காத தன்மையில் ஒரு சிந்தனை இருக்குன்னு சொல்லலாம் கிடையாது. ஒரு சிந்தனை இருந்தனால அந்த சிந்தனைக்கு நீண்ட ஒரு லாங்குவேஜ் இருக்கும், ஒரு மொழி இருக்கும். நீங்கள் எதையோ ஒன்று புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை அந்த சிந்தனையில் இருக்கும். எதையுமே புரிஞ்சுக்கிடாத தன்மையில் ஒரு சிந்தனை இருக்காது. ஒரு சிந்திக்கிறீங்கன்னு சிந்திங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த சிந்தனையை நீங்கள் வந்து வகைப்படுத்திடலாம். இது என்ன சொல்லுது, இன்ன மாதிரி நடக்குதுங்கிறத வகைப்படுத்திடலாம். அப்படி ஒரு வெளிப்படுத்தி பிரித்து பிரித்து புரிகிற அளவுக்கு நமக்கு எதையோ ஒரு அளவில் சொல்லக்கூடிய வேலைகளை வந்து அந்த சிந்தனை காட்டும். அப்போ அந்த சிந்தனைங்கிறது என்னன்னு சொன்னால் பிரித்து பிரித்து காட்டக்கூடியது. பிரித்து காட்டினா தான் புரிய முடியும். இப்போ இதில் ஒரு பிளாக் போர்டு இருக்குது, ஒரு கரும்பலகை. இந்த பிளாக் போர்டில் வந்து நீங்கள் ஒரு கருப்பு மையால் நீங்கள் ஏதாவது எழுதுனீங்கன்னு உங்கள் பேரே எழுதுகிறோம், கருப்பு மையால் எழுதுகிறோம். அந்த போர்டே பிளாக் போர்டு, அதில் எழுதுறதும் கருப்பு மையால் உங்கள் பேர் எழுதணும்னு சொன்னால் இதை படிக்க முடியுமா? அதில் பேர் எழுதுனதே தெரியாது. நீங்கள் ஒயிட் சாக் பீஸில் எழுதுனீங்கன்னு சொன்னால் படிச்சுனே தெரியும். அப்போ அந்த பிரித்து காட்டினா தான் ஒரு இதை விளங்கிடவே முடியும். அப்படி அந்த பிரித்து காட்டுற வேலையை தான் எது பண்ணுச்சுன்னா நம்முடைய சிந்தனைங்கிறது பண்ணும். அப்போ எல்லாத்தையுமே வந்து டிவைட் பண்ணுறது தான் டிஃபைன் பண்ணுதுங்கிற மாதிரி. டிஃபைன்னாலேயே டிவைட் பண்ணுறது தான், டிவைட் பண்ணியே டிஃபைன் பண்ணுது. பிரித்து பிரித்து காட்டியே ஒன்றை விளங்க வச்சிருது. அந்த போர்டையும் அந்த எழுத்தையும் பிரித்து காட்டுறது மூலம் தான் ஒன்றும் புரிய முடியுது. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் வேறு, நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் வேறுங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் தான் நம்ம எக்ஸிஸ்ட் பண்ணவே முடியும், நம்ம சர்வை பண்ண முடியும், நம்ம செயல்படவே முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சாப்பிட்றதுக்கு உங்கள் முன்னால் ஒரு இலையில் சாப்பாடு வச்சுருக்கு. இப்போ நீங்கள் வேறு அந்த சாப்பாடு வேறேன்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியலைன்னு சொல்லி சொன்னால் உங்களால் அந்த சாப்பிடவே முடியாது. சாப்பாடை எடுத்து எங்கே வைக்கிறது, என்ன பண்ணுறீங்கலாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ உங்களை தனியாக பிரிக்கணும், சாப்பாடை தனியாக பிரிக்கணும். அந்த பிரித்து பார்த்தா தான் கம்யூனிகேஷனே பண்ண முடியும், தொடர்பு வைக்கிறதுக்கே முடியும். இப்போ இந்த வேலையை தான் என்ன பண்ணுச்சுன்னா நம்முடைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சிந்தனை பண்ணுறது மூலமாக எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடணும்.
அது இது இந்த நபர், இது நான், அது வேற, அவர் இப்படிப்பட்டவர், நான் இப்படிப்பட்டவங்கிற மாதிரி நம்மளையும் இன்னொருத்தரையும் பிரிக்கிற மாதிரி நம்ம அந்த பாடியோடு சேர்ந்த நம்முடைய இயக்கம் வந்து நான் நமக்கு நிச்சய ஒரு தனி பேர், தனி இயக்கம் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துரும், மற்றவங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துரும். இப்படி பிரித்து பிரித்தே காட்டுற ஒரு பழக்கத்தான் வந்து நம்முடைய சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சிந்தனைங்கிறது வந்து பெர்மனண்ட்டாக ஒரே ஒரு சிந்தனை இருக்குதா, பல சிந்தனை இருக்கா? ஒரே சிந்தனை அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒரு வினாடிக்கு 60 சிந்தனை வருதுங்கிறாங்க. நமக்கு பார்த்தா ஒன்று இருக்கிற மாதிரி தான் தெரியுது, கான்ஸ்டண்ட்டாக ஒரே சிந்தனை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உண்மையில் என்னன்னு சொன்னால் ஒரு வினாடிக்கு 60 சிந்தனை வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், சினிமாவில் வந்து ஒருத்தர் நடக்கிற மாதிரி பார்க்குறோம், ஒருத்தர் உட்கார்ற மாதிரி பார்க்குறோம். அவர் உட்காந்து அசையாமே உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் கூட நிறைய ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒருத்தர் உட்கார்ற மாதிரி காட்டினாலும் கூட ஒரு வினாடிக்கு 32 ஃபில்ம் ஓடுது. 32 ஃபில்ம் ஓடுறது மூலமாக தான் ஒருத்தர் உட்கார்ற மாதிரியே தெரியுது. உண்மையிலே ஒரே ஃபில்ம் வச்சு ஒரு உட்கார்ற மாதிரிலாம் காட்டுறதில்ல. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய சிந்தனைகள் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிந்தனைகள் வந்து புதுசு புதுசாக தான் இருக்குது, ஒரே சிந்தனை இங்கே கிடையவே கிடையாது. இந்த எல்லா சிந்தனைகளும் சேர்ந்து தான் வந்து நான் சொல்லி ஒரு இதை வந்து கண்டினியூட்டே ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உண்மையில் எங்கே பெர்மனண்ட்டாக நான்கிறோங்கிறது கூட கிடையாது. நம்முடைய சிந்தனைகள் எப்படி வந்து புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த சிந்தனையால் உருவாக்கப்பட்ட நான்கிறதும் புதுசு புதுசாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி தருது. சின்ன வயசில் இருந்த நான் வேறு, இப்போ இருக்கிற நான் வேறேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. ஒரே நான் வந்து பல வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நம்ம ஒரு மெமரி வச்சுருக்கிறோம், இதுதான் என்னுடைய இதுங்கிற மாதிரி என்னுடைய செய்தி நம்மளை பற்றிய ஒரு பர்சனல் பயோடேட்டாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதெல்லாத்தையும் நம்முடைய இந்த மெமரியெல்லாம் வந்து நம்முடைய சிந்தனை தொகுப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு கேரக்டரை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால என்னென்னா நாம் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக யாரோ ஒருத்தர் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு தன்மையில் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனதினுடைய ஒரு கற்பிதம் தான், ஒரு இமேஜஸ் மாதிரி கற்பிதமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நம்முடைய யதார்த்தம். இது வந்து இப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோ இதை புரிஞ்சுக்கிட்டதுனாலேயோ நமக்கு புரிஞ்சுக்கிட்டதுனாலேயோ புரியாமல் போகிறதுனாலேயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் ஒரு பிரிவு ஏற்படுத்திடுறோம். இது எனக்கு ஏற்படக்கூடிய பயம், இது எனக்கு ஏற்படக்கூடிய வருத்தம்னு சொல்லி போகும்போது நான் வேறு, அந்த வருத்தம் வேறு, நான் வந்து அந்த வருத்தத்துலேருந்து விடுபடணும், இல்லை அந்த வருத்தம் என்னை விட்டு போயிடணும், இந்த பயம் வந்து என்னை விட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம தேவையில்லாத ஒரு போராட்டத்தை நமக்குள்ளேயே கிரியேட் பண்ணிடணும். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தானாகவே வந்து போயிட்டே இருக்கு. தானாகவே வந்துட்டு போயிட்டுருக்கிறது வந்து நாம் என்ன பண்ணிடலாம், நம்ம ரெண்டாக பிரிஞ்சிக்கிட்டு இருக்கிறனால அதை சரி பண்ணணுங்கிற நினைப்பில் கூட கொஞ்சம் அதை கிரியேட் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அப்போ உண்மையிலே அங்கே வந்து நமக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதே இல்லை. ஆனால் செய்ய வேண்டியதே இல்லைன்னாலுமே கூட நாம் ஏதோ ஒன்று என்னென்னு சொல்லி நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டதுனால தான் அதை சரி பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே ஒரு தாட்டு தான், ஒரு தாட்டு தான் வந்து ரெண்டாக பிரித்து காட்டுது. அந்த தாட்டு தான் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு அனுபவத்தையும் காட்டுது, அனுபவிப்பவனையும் காட்டுது. ஒரே தாட்டு தான், ஒரு தாட்டு வந்து ரெண்டை காட்டுது, அங்கே ரெண்டுங்கிறதே கிடையாது. இப்போ நமக்கு வந்து கனவு பற்றி நமக்கு நல்லா தெரியும். கனவுன்னா என்ன? நம்ம தூங்கும்போது நமக்கு சில நினைவுகள் ஏற்படுது. இந்த தூங்கும்போது ஏற்படக்கூடிய நினைவுகளை வந்து நம்ம கனவுன்னு சொல்கிறோம். தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட் தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டை வந்து நம்ம கனவுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் கனவை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கனவில் வந்து இப்போ உங்களுடைய தாட்டு ஏற்றுச்சுன்னா உங்களை மட்டும்லாம் காட்டணும். இந்த கனவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய உலகமே இருக்கும். நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தெரியும். இந்த கனவுலையுமே கூட உங்களுக்கு இன்ப துன்பமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இத்தனையும் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் ஒரு வினாடிக்கு 60 தாட் வருது, ஒரு தாட்டினுடைய மூமெண்ட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு.
அந்த ஒவ்வொரு தாட்லேயுமே இத்தனை விதமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுது. ஒரு தாட்லேயுமே வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி தருது, நிறையா நபர்கள் உங்களோட இருக்கிற மாதிரி தருது, நீங்கள் சில அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி தருது. உண்மையிலே இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தாட்டு தான் இருக்குது. ஒரு வினாடிக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு தாட்டு தான் இருக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டு தாட் இருக்கலாம். என் நான்கிற உணர்வை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, மற்றவங்களெல்லாம் காட்டுறதுக்கு இன்னொரு தாட்டுன்னு சொல்லி ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டெல்லாம் கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு தாட்டு தான் இருக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டு இருந்துன்னு சொன்னால், இப்போ நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் என்னை பார்க்குறக்கு ஒரு தாட்டு, உங்களை பார்க்குறக்கு ஒரு தாட்டுன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும். எது என்னங்கிறதெல்லாம் ரெக்கனைஸ் பண்ணும். ஒரே தாட்டு தான் வந்து பல விஷயங்களை காட்டும். இப்போ இந்த மாதிரி தானு சொல்லி சொன்னால், நமக்குள்ளேயும் ஒரே நேரத்தில் நான் வேறு, நான் அனுபவிக்கிற பொருள் வேறுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுது. ஆனால் ரெண்டும் சேர்ந்த நிலையில் அங்கே ஒரே ஒரு தாட்டு தான் இருந்துட்டு. அந்த ஒரு தாட்டுமே என்னென்னு சொன்னால், எவ்வளோ நேரம் இருக்குன்னு ஒரு வினாடியில் 60%ல் இருக்கிற நேரம் தான் அவ்வளோ நேரம் தான் இருக்குது. அதுக்கு போயிடுது. இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கணும்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். உண்மையில் இந்த பிரச்சனைகள்ங்கிறது எங்கே போயிடுதுன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு வினாடிக்கு 60%ல் நேரத்தில் தான் அந்த ஒரு பிரச்சனைகளுடைய உணர்வும் அப்படி தான் இருக்குது. அதுவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அங்கே ஒன்றுமே எதுவுமே அங்கே பெர்மனெண்ட்டாக கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை, தேவையில்லாத ஒரு பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாம் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த தேவையில்லாத பொறுப்பை எடுக்கிறதுனால தான் பிரச்சனையே வரும். இப்போ அந்த பொறுப்பை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதுனால தான் இப்போ நம்ம இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுனால நோக்கம் என்ன, இதெல்லாம் எத்தனையோ அந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நமக்கு அங்கே செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, என்ன பண்ணணும், இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்க சொல்கிறேன். இப்போ நேற்று நாங்கள் காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டுருந்தோம். வாக்கிங் போகும்போது கூட ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ எனக்கு வந்து, நாங்கள் வந்து இந்த ஏற்காட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது எல்லாம் மனம் வந்து நல்லா நிம்மதியாக இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளாக வந்துகிட்டு இருக்கு. இது ஏன், இங்கே ஒரு மட்டும் நம்ம அமைதியாக இருக்குத, மற்ற இடங்களில் அந்த பிரச்சனைகள் இருக்குத, ஒவ்வொரு இடங்கள்லையும் போகும்போது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உள்ளது, இப்போ இங்கே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இது எங்கே நடக்குது, ஏன் நடக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி நம்ம வச்சுருக்குறோம். கண்ணாடியில் வந்து எது பிரதிபலிக்கும்னு சொன்னால், கண்ணாடி முன்னால் என்ன எதிர்படுதோ அது பிரதிபலிக்கும். கண்ணாடி முன்னால் வந்து ஒரு செடி இருந்ததுன்னா அந்த செடியை காட்டும், ஒரு மிருகன்னா மிருகத்தை காட்டும், ஒரு மனிதர் நின்றுட்டு இருந்தானா அந்த மனிதரை காட்டும். அப்போ எது அதில் பிரதிபலிக்கோ அதுதாங்க பிரதிபலிக்கும். இப்போ நம்ம வந்து எதையோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம இருக்கிறோம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கும் பொழுது நம்முடைய மனசில் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பிரதிபலிக்கும். இப்போ நம்மளுடைய மனதினுடைய இயற்கையான தன்மை என்னென்னு சொல்லி சொன்னால், இருக்கிறது அப்படியே காட்டுறது தான் அதனுடைய வேலை. இப்போ இங்கே வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல நம்ம வரும்பொழுது மனசுலேயுமே வந்து அங்கே பிரதிபலிக்கிறக்கு அங்கே ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டியாக பிரதிபலிக்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எது நமக்கு தோணுதோ, எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமோ அதுதான் அங்கே பிரதிபலிக்கும். இப்போ அந்த கண்ணாடியினுடைய லட்சணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு எந்த விருப்ப விருப்பமே கிடையாது. கண்ணாடிக்கு வந்து அது அப்படியே தான் இருக்கும். அது காட்டுறது வந்து நான் வந்து நான் மனிதர்களை மட்டும்தான் காட்டுவேன், மிருகங்களெல்லாம் காட்ட மாட்டேன், மரங்களெல்லாம் காட்ட மாட்டேன், மரதங்களெல்லாம் பிரதிபலிக்க மாட்டேன்னு சொல்லி கண்ணாடி எந்த கண்ணாடின்னு சொல்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்லி சொன்னால், அங்கே வந்து எல்லாமே பிரதிபலிக்கும். இப்போ நம்முடைய மனசுலங்கிறதும் என்னன்னு சொல்லி சொன்னால், மனதினுடைய இயக்கம், எத்தனை விதமான உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் நமக்கு ஏற்படும். இப்போ இதுதான் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறதும் நம்முடைய அந்த கான்சியஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய ஆன்மஸ்வரூபம் தான் நம்முடைய நிஜஸ்வரூபம்னு நம்ம சொல்கிறோம். இந்த கான்சியஸ்னஸில் தான் வந்து மனோரீதியான அம்சமாக எல்லா விதமான பிரதிபலிப்பாக பிரதிபலிச்சிட்டு. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து சில பிரச்சனையான விஷயங்களாக பிரதிபலிச்சிட்டு. அப்போ அது பிரச்சனையான விஷயங்களாக பிரதிபலிக்கிறதுனால இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பிரதிபலிப்பினுடைய அம்சமாக தான் இருக்கும். உண்மையிலே அந்த கண்ணாடிக்கு எந்த விருப்பம் விருப்பம் கிடையாது.
அந்த கான்சியஸ்னஸுக்கு வந்து எந்த விருப்பம் கிடையாது. கான்சியஸ்னஸ் வந்து பியூராக இருக்குது, அது எது வந்தாலும் அதில் பிரதிபலிக்கும். இப்போ பிரச்சனையான அம்சம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்ம கண்ணாடி வந்து என்ன ஒன்று ஒரு எதையாவது ஒன்று பிரதிபலிப்புன்னா இது நல்ல காட்சியாக இருக்குது, இந்த காட்சியை நான் விடவே மாட்டேன், இதை பிடிச்சி வச்சுக்கிடுவேன். மோசமான காட்சி, ஒரு அறுவறுப்பான ஒருத்தர் வராரு அவரை நான் காட்ட மாட்டேன், ஒரு அவரோட அழகான ஒருத்தர் வராருன்னா அவரை மட்டும்தான் காட்டுவேன்னு சொல்லி சொன்னால் அந்த கண்ணாடிக்கு அந்த விருப்பம் கிடையாது. ஆனால் நம்ம மனசில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல உணர்வு வந்துன்னா அதை பிடிச்சி வச்சுக்கிடுவேன், ஒரு மோசமான உணர்வு வந்தால் துரத்தி விட்டுருவேன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன ரோலை எடுத்துடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த பியூர் கான்சியஸ்னஸுடைய ரோலை எடுக்கிறது இல்லை, நம்முடைய விருப்பவருப்பினுடைய ரோலை எடுத்துடுறோம். அப்போ விருப்பவருப்பினுடைய ரோலை எடுக்கும் பொழுது நம்முடைய மனதினுடைய ரோலை நம்ம எடுத்துடுறோம். அப்போ ஆன்மாவினுடைய ரோலை நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால், எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குதோ, அப்போ கண்ணாடி எப்படி பிரதிபலிக்கோ அதே மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம எதையுமே பிடிச்சு வைக்க முடியாது, எல்லாத்தையும் எது இருந்தாலும் அது வந்துட்டு போயிடணும். அப்போ நம்ம எதையுமே பிடிச்சு வைக்காத ஒரு நிலையில் தான் இருந்தோன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே இது ஆன்மாவுடைய ரோலை நம்ம எடுத்துட்டோன்னு அர்த்தம். அந்த ஒரு பியூர் கான்சியஸ்னஸுடைய ரோலை நம்ம எடுத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், மனதில் என்ன உணர்ச்சிகள் தோன்றுதோ அந்த உணர்ச்சிகள் வந்து அது தானாகவே போயிடணும். எதையுமே அந்த இடத்துல தேங்கி நிற்கவே கூடாது. ஒரு கண்ணாடியில் வந்து எந்த இதுவுமே தேங்கி நிற்காதபடி, நம்முடைய கான்சியஸ்னஸில் வந்து எந்த உணர்வுமே தேங்கி நிற்காதபடி, நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய எந்த உணர்வுகளுமே இப்படி வந்துட்டு தானாகவே போகிற மாதிரி, அதுக்காக நம்ம எதுவுமே வராதபடி நான் பார்த்துக்கிடுவேன், கண்ணாடியை மூடி வச்சுருவேன், ஷட்டர் போட்டுருவேன், நல்ல காட்சி வந்தால் மட்டும்தான் திறப்பேன், மற்றெல்லாம் திறக்க மூடி வச்சுருவேன்ங்கிறது கிடையாது. அது எப்போவுமே ஓப்பன், எவர் ஓப்பன் தான். ஆனால் எல்லாமே வரும். ஆனால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் அது வந்து தானாகவே வந்து தானாகவே போயிடுற மாதிரி இருந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த மனதினுடைய விருப்பிங்கக்கூடிய அம்சத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிடறோம். அப்போ அது என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் ஏற்றுக்கிடக்கூடிய எல்லாத்தையும் போகக்கூடிய ரோல் எடுத்துக்கிடும் பொழுது அதுதான் என்ன, உண்மையிலே கான்சியஸினுடைய ரோலை எடுத்துருது, அந்த கண்ணாடியினுடைய ரோலை எடுத்துருது. அப்போ எந்த உணர்வு வந்தாலும் அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவில் நம்முடைய மனசு வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுற அளவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அது அந்த வரும்பொழுது அந்த மாதிரி காட்சி இருக்கத்தான் செய்யும், வரும்போது அந்த உணர்வை காட்டத்தான் செய்யும். நல்ல உணர்வு வரும், மோசமான உணர்வு வரும், நல்ல அனுபவம் வரும், மோசமான அனுபவம் வரும். ஆனால் நெக்ஸ்ட் மூமெண்ட் அது காலி ஆயிடும். அப்போ அதுதானே சொன்னால் நம்முடைய ஆரோக்கியமான நிலைன்னே இருக்கும். அப்போ உண்மையிலே அப்போ அந்த நிலையில் தான் நம்முடைய நான்கிற உணர்வு, நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து உண்மையிலே ஆன்மஸ்வரூபமாக இருக்குன்னு இருக்கும். ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி தனியெல்லாம் உணர முடியாது. ஆனால் அந்த மனதினுடைய செயல்பாடு வந்து அந்த கான்சியஸ்னஸுக்கு இடையூறு பண்ணாத, அப்படி கான்சியஸ் எப்படி கான்சியஸ்னஸ் வந்து எந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிடுதோ, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிடுதோ, அதே மாதிரி நம்முடைய மனசும் வந்து தனக்கு தானே முரண்படாதபடி, நான் இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி முரண்படாத நிலையில் அந்த உணர்வுகளே வந்து அதுவே ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துன்னு சொல்லி சொன்னால், அப்போ உண்மையிலேயே ஆன்மாவினுடைய தன்மைக்கும் மனதினுடைய தன்மைக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு பேர், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய அளவில் வந்துடும். அப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிட வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த மனதினுடைய ஒரு போராட்டம், இந்த அகப்போராட்டங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத போராட்டம். அது வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போது அது அதுவாக இயங்கிறது. எதையுமே இது இப்படித்தான்னு சொல்லி நம்ம வந்து கட்டுப்பாடு வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த கட்டுப்பாடு தான் சுதந்திரத்தை பறிச்சிடும். அப்போ ஒன்று மனதினுடைய இயக்கத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் ஒன்று தான் அது சரியான ஒரு வழியில் கொண்டு போகுது. அப்போ சுதந்திரங்கிறது வந்து மனதினுடைய இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான், அது எப்படி ஒன்றாலும் எங்கிட்டு போட்டுங்கிற மாதிரி விட்டுற வேண்டியதான். இப்போ இதனால தான் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம காலையில் இந்த அகம்புறம்னு சொல்லி பார்த்தோம். முழு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த மனசுங்கிற அளவில் அந்த அகங்கிற அளவில் நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும். எல்லாம் ஓகே, எதுவுமே எல்லாமே கரெக்டு தான், எதுவுமே தப்பு இல்லைங்கிறது வந்து அகங்கிற அளவில் எடுத்துகிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே கான்செப்ட் வந்து நம்ம புறத்துக்கு எடுத்துட்டோன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணும், எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே கரெக்டு தான், எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிடணும்னு சொன்னால் தப்பாயிடும். அப்போ புறத்த அளவில் நல்லது கெட்டது உண்டு, சரி பண்ண வேண்டியது சரி பண்ண வேண்டாதது எல்லாமே உண்டு. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ புறத்து இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடாது.
இப்படிலாம் சத்தம் வருதுன்னு சொன்னால் சரி வந்துட்டு போட்டேன்னு சொன்னால் டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் நம்ம அகத்தில் சத்தம் போடுதுன்னு வச்சுக்கிடுங்க, அகத்திலையும் இப்படி சத்தம் போடும், அதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். அதனால் அகத்துலேயும் இதே மாதிரி கூக்குரல் எல்லாம் கேட்கும், இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு குரல் ஏட்டுன்னு சொன்னால் ரைட்டுனு விட்டுற வேண்டியது. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த குரல் எனக்கு வேண்டாத குரல்னு சொல்லிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நல்ல குரல் தான் கேட்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே நல்ல குரலை எதிர்பார்க்கக்கூடாது. அங்கே எல்லா குரலும் கேட்கும். அந்த குரலை வந்து நீங்கள் அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும். அப்போ இது நம்ம வந்து உண்மையிலே ஆன்மஸ்வரூபங்கிறது வந்து நம்முடைய மனமே ஆன்மஸ்வரூபம் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து கண்ணாடியாக மாறிடுது அவ்வளோதான். எல்லாத்தையும் இருக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தனக்குத்தானே முரண்படாத நிலையில் வரும்போது அது தன்னைத்தானே ஏற்றுக்கிடும். மனதில் ஒரு பகுதி தன்னை ஏற்றுக்கிடலைன்னு சொல்லி சொன்னால் சங்க சண்டை தான் ஏற்படும். அதனால் அது வந்து மனசை பொறுத்தளவில் ஃப்ரீ ஃப்ளோ. இதான் வந்து நம்ம அகம்னு பிரிக்கிற காரணமே என்னென்னு சொல்லி சொன்னால் மனசை தான் வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுடலாம். அந்த நிலையில் நம்ம வந்து இந்த சுதந்திரத்தோட லிங்க் பண்ணி நம்ம இந்த நான் யார் ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தன்மைங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு எளிமையாக அப்படி போகிறது தன்மை தான். நம்முடைய மனசு வந்து ஒரு நீரோட்டமாக இயங்கிகிட்டு இருக்கணும்ங்கிற நிலையில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இப்போ இதில் ஏதாவது கேள்வி பதில் வைக்கவா அல்லது எப்படி?